வைஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நீலாம்பூரில் இருக்க பிஎஸ்ஜி ஐடெக் காலேஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே நடக்கிற ஐடெக் ஹேக்வெஸ்ட் அப்படின்ற ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு நம்ம பிஎஸ்சி ஐடெக்கை வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே படித்த சீனியர்ஸ் அல்லது படிக்க போகிற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீலாம்பூரை ரீச் ஆயாச்சு. நீலாம்பூரை ரீச் ஆனதை உடனே பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே ஷாப்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அண்ட் இந்த மாதிரி கார் ஷோரூம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. இப்போது நம்ம அதெல்லாம் கிராஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பிஎஸ்சி ஐடெக்கை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிஎஸ்சி ஐடெக்கை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். அண்ட் ஹியர் இட் இஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஐடெக்கோட கிராண்ட் என்ட்ரன்ஸ். இதோடய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. அவங்க வந்து ட்ரீஸ் அதுன்னு வளர்த்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதோடய என்ட்ரன்ஸ்க்கு போய் பார்ப்போம். அவங்க வந்து செம்மையாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஹைஜீனாக இருந்துச்சு. அங்கே இருக்க ஸ்டாஃபும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக நம்மள்ட்டலாம் பேசினாங்க. இப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ரண்ட் வியூ. இதோட ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க செம்ம அழகாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் வேறு லெவலாக இருந்துச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்குற அந்த ஸ்பேஸ். இதோட ரைட் சைடில் இருக்கிறது அவங்களோட மிகப்பெரிய ஆடிட்டோரியம். கிட்டத்தட்ட இதுக்கு பயங்கரமாக செலவு பண்ணி செம்மையாக பண்ணியிருக்கிறதா சொல்லி சொன்னாங்க. அதோட லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அகாடமிக் பிளாக் ஏரியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லெபார்ட்டரிஸ் அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ரூம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு செம்ம வேறு லெவலாக இருந்துச்சுங்க. அதுவும் நீலாம்பூர் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க கிளைமேட்டுக்கு செம்மையாக இருந்துச்சு. இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3 days இந்த ஈவெண்ட்டுக்காக டெய்லி போயிட்டு வந்தோம். ஆனால் வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ரைட் சைடில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சருக்கான அந்த ஒரு பில்டிங். அதுக்குள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஸோ நாங்கள் வெளியவே வந்து எடுத்தோம். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோடய சென்டர் பார்த்துவே நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கெஃபிட்டீரியா ஏரியா. அண்ட் கெஃபிட்டீரியா தாங்கின ஒன்றே பார்த்திங்கன்னா நமக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. ஆனால் ஆல்சோ அதை தாண்டி போகிறப்போ நமக்கு வந்துட்டு அவங்களோட ப்ளே கிரவுண்ட் ஏரியா வந்து இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கெஃபிட்டீரியாவோட ஃப்ரண்ட் ப்ளேஸ். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காரதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கெஃபிட்டீரியாக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு என்ன டைம் இல்லை. ஸோ நான் வெளியிலேருந்து எடுத்திருக்கேன். உட்காரதுக்கு சீட்டிங்ஸ் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே நிழல் நிறையவே இருந்துச்சு. இப்போ அடுத்து நம்ம கெஃபிட்டீரியா தாண்டி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அண்ட் கிரவுண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த வழி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வடக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்க மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா. பட் ஆனால் பக்கம்தான் நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜிம். ஜிம் வந்து வெளியேருந்து பார்க்குறப்ப செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ உள்ளே போனாலும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே படிக்கிறவளாக இருந்தால் கண்டிப்பாக மனசாச்சும் இங்கே போய் விசிட் பண்ணுங்கள். செம்மையாக இருந்துச்சு. எங்களுக்கும் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு. பட் ஆனால் எங்களுக்கு வந்து பெர்மிஷன் இல்லாத ஒரே காரணத்தினால வி ஆர் அனேபிள் டு விசிட் த ஜிம். அண்ட் அதை கிராஸ் பண்ணி நம்ம வரப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது பாய்ஸ் ஹாஸ்டல் அண்ட் இந்த செகண்ட் ஒன் இஸ் கேர்ள்ஸ் ஹாஸ்டல். என்னமே பக்கத்தில் இருக்குன்னு யோசிக்காதீங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வால்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி கவனித்தோம். ஸோ திஸ் இஸ் பாய்ஸ் ஹாஸ்டல். அங்கே ஒருத்தர் நடந்து வராரு பாருங்கள். அண்ட் நம்ம வந்துட்டு அங்கே போனப்போ மெஸ்லேயும் வந்து வேறு லெவலாக இருந்துச்சுங்க. அண்ட் இதுதான் வந்து அதை தாண்டவுன்னே இருக்கிற கேர்ள்ஸ் ஹாஸ்டல். கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஹாவ் நோ ஐடியா அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் நம்ம தாண்டி போன உடனே இருக்கிறது தான் அவங்களோட ப்ளே கிரவுண்ட் ஏரியா. ப்ளே கிரவுண்ட் ஏரியாவும் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. அங்கே இங்கே பாருங்கள் கிரிக்கெட்காக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஏரியா. அது மட்டும் இல்லாமல் வாலிபால் பேஸ்கெட் பால் அண்ட் எல்லா கேம்ஸ்க்கான ஏரியாவும் வந்து செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளெயின் கிரவுண்ட் இருக்குது சரிங்களா. அந்த ப்ளெயின் கிரவுண்ட் வந்து என்னென்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியலை. பட் ஆனால் அவங்களோட ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அவங்க காலேஜ்குள்ளே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க, வேற லெவலாக இருந்துச்சு. அந்த ப்ளூ பிரிண்டில் பார்க்குறப்போ ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காக அந்த ஏரியா வந்து சும்மா விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த கிராண்ட் என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா அதோட அந்த ரெண்டு பிளாக்ஸை தாண்டி தெரியுற பேக் ஸ்பேஸ் தான் இது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து கெஃபிட்டீரியாவுக்கு முன்னாடி இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஸ்லோவாக நடக்க ஃபுல்லாக ட்ரீஸ் வந்து இருக்குது. இங்கே சில ஒர்க்கர்ஸ்லாம் அன்றைக்கி நம்ம முன்னாடி நாள் வந்தப்போ வந்துட்டு இங்கே தான் தூங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம இதோட சென்டர் ரீஜனுக்கு வந்து வந்துட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பிளாக்கோட என்ட்ரன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் காட்டினது. அண்ட் இதோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைடு வந்து இருக்கும். பேக் சைடு ரெண்டு சைடுமே வந்து ஃபுல்லாக ட்ரீஸ் நிறையா இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து லிஃப்ட்டில் ஏறி அதோடய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு. லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லிஃப்ட்டை பார்க்குறோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அது செம ஓப்பனாக இருந்தாலும் அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே என்றைக்காவது ஏதாவது ஈவெண்ட்டுக்கோ இல்லை சும்மா விசிட் பண்ணணும்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள்.
அண்ட் இதோட அப்பர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆடிட்டோரியம் அண்ட் பக்கத்தில் இருக்கிறதா அந்த ஆர்கிடெக்சர் அண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்படியே இங்கே பார்த்துட்டு இருக்கப்போ அதுக்கு டேரெக்டாக பின்னாடி திரும்பணும்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு செம்ம வியூ வந்து நமக்கு கிடச்சிது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹோல் பிளாக்கை வந்து நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு வியூ. அண்ட் இதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்துட்டோம். இதோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு சில லெபார்டரிஸும் அண்ட் ரைட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சில கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த 2-3 டேஸாக ஸ்பெண்ட் பண்ண அந்த இடம். ஆக்சுவலாக இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நாட் த கிரவுண்ட் ஃப்ளோர். அப்படியே நம்ம அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வந்தோம் அப்படின்னா அப்படியே நம்ம பின்னாடி திரும்புகிறப்போ அந்த ஆடிட்டோரியம் பக்கத்தில் இருக்க ஸ்பேசஸ் அந்த அந்த ரோடோட வியூ வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா அவினாசி டு கோயம்புத்தூர் கனெக்ஷன் ரோடு. இந்த பிஎஸ்சி பக்கத்தில் நமக்கு பக்கத்துலேயே அந்த ராயல் கேர்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது மிகவும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் தான். அண்ட் நம்ம இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கான ஏரியாவாக வந்து யூஸ் பண்ணாங்க நாங்கள் இருந்தப்போ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த ரோட், அவினாசி டு கோயம்புத்தூர் ரோட். அண்ட் அந்த அங்கே தூரத்தில் தெரிகிற அந்த பில்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ராயல் கேர் ஹாஸ்பிட்டல். அண்ட் இதெல்லாம் தாண்டி போகிறப்போ நமக்கு இப்போ பார்க்க போகிறதான் ஃபைனல் வியூ. அந்த இது நம்ம இருக்க இடம் தான் அந்த ஃப்ரண்ட் பிளாக்குக்கு மேலே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இடம். அண்ட் இங்கேருந்து பார்க்குறப்போ இந்த ஹோல் காலேஜும் அப்படியே கவர் ஆகி வேறு லெவலாக தெரியும். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த ஹோல் வீடியோ. அண்ட் நீங்கள் பிஎஸ்சியில் படித்த ஒருத்தராக இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் வேறு எந்த காலேஜில் படிச்சிருந்தாலும் நீ எந்த காலேஜ் அண்ட் எந்த ஊருன்றதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிட்டு போங்க. மீட் யூ இன் அனதர் எக்ஸைட்டிங் வீடியோ. அன்டில் தட், பை பை ஃப்ரம் யூவி.